எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயகுமார், கால்நடை மருத்துவர். இது வெட்டினரி இன்சைட் சேனலுக்காக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு சந்தேகத்தை கேட்டுட்ருக்கீங்க, சார் வெட்டினரி சயின்ஸு லேடிஸ்க்கு உகந்ததா, கேர்ள்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. நானும் இதுக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்லிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு கோர்ஸுமே வந்து லேடிஸ் படிக்கக்கூடாதுன்னு இல்லைங்க. கண்டிப்பாக எல்லா கோர்ஸுமே லேடிஸ் படிக்கலாம். வெட்டினரி சயின்ஸும் லேடிஸ்க்கு உகந்த கோர்ஸ் தான். கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து பலவித சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இது எப்படி உகந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நான் மூணாக நாளாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் பிபிஎஸ்சி என்ற ஏஹெச் முடித்ததுக்கப்புறமேட்டு ப்ரைமரியாக அவங்க வந்து ஒரு பெட் அண்டு ஸ்மால் அனிமல் கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு சிட்டி ரேஞ்சில் நீங்கள் நல்ல லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறையா அமௌண்ட் வந்து அதுலேயே உங்களுக்கு சேலரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த சின்ன கிளினிக்கை வந்து பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே, ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷின்ஸ், ஒரு சின்ன ஹீமோ அனலைசர்ஸ், இந்த மாதிரி நம்ம லெபார்டரி ஓரியன்ட் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதே கிளினிக்கை வந்துட்டு ஒரு டிஸ்பென்சரி மாதிரியோ இல்லை ஹாஸ்பிட்டல் மாதிரியோ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் அதிகப்படியான ஒரு சம்பளம் இல்லை வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த இதில் ஒரே இருக்குது. ஓகே சரி சார், நான் பிபிஎஸ்சி முடிச்சுட்டேன், எனக்கு வேறு என்னென்ன சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட கிளினிக் வைக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு லார்ஜ் அனிமல் இல்லை வந்து ஒரு பவுட்ரி ஃபார்ம்ஸ்க்கு கன்சல்டண்ட்டாக போகலாம். நீங்கள் போயிட்டு அங்கே வந்து பெருசாக வந்துட்டு உங்களுடைய ஃபிசிக்கலை ஆக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக டெக்னிக்கலாக ஷெடியூல் பண்ணணும். வேக்சினேஷன்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் டீட்டெயிலிங் சொல்லணும். டிசீஸ் வந்தது அப்படின்னா, இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டு இந்த டிசீஸ் இருக்குது, ஸோ இதனால் வந்துட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ப்ரிவென்டிவாக இந்த மாதிரி வேக்சின்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கல் சஜஷன் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் வந்துட்டு ஒரு கன்சல்டண்ட்டை ஆக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி கன்சல்டண்ட்டுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு பேக்கேஜிங் கொடுத்துட்ருக்காங்க. இது செகண்ட் செக்டருங்க. ஓகே தேர்ட் செக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஹெல்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரியோ, இல்லை வந்துட்டு மீட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் மாதிரியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. ஓகேங்க, நான் ஃபர்தராக பிபிஎஸ்சி முடிச்சுட்டு நான் எம்இஎஸ்சி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எம்இஎஸ்சி முடிக்கிறீங்களோ அது ஓரியன்டான பல வேலைகள் வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்டர்லேயோ கவர்மெண்ட் செக்டர்லேயோ கொட்டி கிடக்குது. நீங்கள் கண்டிப்பாக அது ஓரியன்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்க, பிபிஎஸ்சி எம்இஎஸ்சி இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் அதாவது யூஜி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டருக்கு எலிஜிபிள் தான். ஈவன் நீங்கள் பிபிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு எம்இஎஸ்சி முடிக்கலினாலே நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். விஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் எப்போ வந்து தமிழ்நாட்டில் கால் ஃபார் ஆகுதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை டிஎன்பிசி எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்பென்சரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் லேடி வெட்டுக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 50-60% கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய வெட்டினரியன் வந்து லேடிஸ் தான். ஸோ அவங்களாம் நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் லேடிஸ் வந்து போய் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேள்வியை மறுபடியும் கேட்காதீங்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்க, இதை தவிர வேறு வாய்ப்புகள் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு எம்ஏஎஸ்சி பிஹெச்டிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜில் போயிட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே இருந்துட்டு நீங்கள் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் போய் இங்கேருந்து பிஹெச்டி வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பண்ணலாம், இல்லை வந்து எம்எஸ் போய் வேறு ஏதாவது கண்ட்ரியில் பண்ண முடியும், போஸ்ட் டாக்டர் வேறு ஏதாவது கண்ட்ரியில் போய் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எலிஜிபிள் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிராக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட பல மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெட்டினரியன்ஸ்க்கு இப்போயும் டிமாண்ட் தான். நல்ல வெட்டினரியன்ஸ், அதுவும் இந்தியன் வெட்டினரியன்ஸ் இருந்தால் அவங்க நல்ல பேக்கேஜிங்கில் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேக்கேஜிங்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நாம் பண்ண வேண்டியது, நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்குன்னு வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ணி அந்த போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுற மூலயமா நமக்கு அங்கே வேலை கிடைக்கலாம்.
சரிங்க. அதை தவிர வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கேயும் போயிட்டு பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு காலேஜில் வந்துட்டு கெஸ்ட் லெக்சர் மாதிரியோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மாதிரியோ ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தென் அங்கே வந்து நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த ரிசர்ச் சென்டர்லேயும் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், ஈவன் நீங்கள் வந்து பேத்தாலஜி மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் ஓரியன்டட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜீனோபயோடெக், அதுக்கப்புறமேட்டு டாக்ஸிகோ பெத்தாலஜி, இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸில் போயிட்டு நீங்கள் வந்து சிட்டிங் ஜாப், இதெல்லாம் வந்து நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்து பண்ணக்கூடிய ஜாப்ஸு, நீங்கள் போய் ஒன்றும் ஃபிசிக்கலாக ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை. மைக்ரோஸ்கோப்பிக்கில் நீங்கள் ஸ்டடி பண்ணுறது, ஒரு சின்ன வந்துட்டு ஒரு எளிய வந்துட்டு பிஎம் பண்ணி பார்த்துட்டு வேரியஸ் ஆர்கன்ஸ்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, அது மாதிரி வந்து நீங்கள் ப்ரீ கிளினிக்கல் செக்டர்லேயும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் இது இந்த நான் சொன்ன ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஜாப்பு. நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ண தேவையில்லை. காலையில் 9 to 5 மாதிரி நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போவீங்க, இந்த ஜாப் ஒர்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரூமில் இல்லைன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஹாலில் பண்ண போகிறீங்க, தென் ஈவினிங் கிளம்பி நீங்கள் வீட்டுக்கு வந்துட போகிறீங்க. இதே ஒரு டிஸ்பென்சரி அப்படின்னா 8 to 12 மார்னிங், ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 to 5. ஸோ இது பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் கிடையாது. இதே காலேஜ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் அழகாக போகிறீங்க, பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, ரிசர்ச் பர்பஸ்க்கு நிறைய பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறீங்க, இன்னும் காலேஜ் ஓரியன்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வந்துட போகிறீங்க. ஸோ இந்த கேள்விங்கிறது வந்துட்டு ஒரு தப்பான கேள்வி. கண்டிப்பாக லேடிஸும் எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வெட்டினரி துறையிலையும் லேடிஸ் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நிறையா பேர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் தைரியமாக லேடிஸ் வந்துட்டு வெட்டினரி சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம்.